ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜெஸ்ஸி அண்ட் இது நம்ம பெங்களூர் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்துலேயே எத்தனையோ வித்தியாசமான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குங்க. ஏன் நம்ம இந்தியாவிலையும் எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கத்தாங்க செய்யுது. நம்ம இன்றைக்கி கின்னஸ் ரெக்கார்டு வாங்கின மிகப்பெரிய ஃபெஸ்டிவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியோடி ஜெனீரோங்கிற நகரம் உலகத்திலே பிரகாசமான மற்றும் கலகலப்பான நகரத்தில் ஒன்று. இந்த நகரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படுறது தாங்க இந்த ரியோ கார்னிவல் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் தாங்க உலகத்திலே மிகப்பெரிய திருவிழாங்கிற கின்னஸ் சாதனையை வாங்கியிருக்குது. கலர்ஃபுல்லான ட்ரெஸ், பிரம்மிக்க வைக்கிற மிதவை, உற்சாகமான பார்ட்டின்னு திருவிழா எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 1930களில் பிரேசில் யூரோப்பில் இருந்து பாரிஸ் நாட்டோட ஸ்டைலில் ஆடம்பரமான ஆடை விருந்து, அதாவது ஃபேஷன் ஷோங்கிறத அறிமுகப்படுத்துச்சு. இந்த ஃபெஸ்டிவலில் நகர்ப்புற மக்களும் நகரத்தை சுற்றி இருந்த மக்களும் வரிசையாக டான்ஸ் ஆடியும் பாட்டு பாடியும் அணிவகுத்து போகிற வழக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு அணிவகுப்போட டான்ஸஸும் ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு மாவட்டத்தை பிரதிபலிக்கும். இந்த அணிவகுப்பு ரியோல அமைஞ்சிருக்க பல சம்பா ஸ்கூல்களோட டான்ஸஸ், மிதவைகள் மற்றும் அலங்காரத்தால் நிரம்பியிருக்கும். சம்பா பள்ளி அப்படிங்கிறது லோக்கல் நேபர்ஸோட ஒத்துழைப்பால் இயங்கிட்டு இருக்குங்க. இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் ஃபெஸ்டிவலில் கலந்துக்க ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு கார்னிவல்லையும் நிறைய சம்பா ஸ்கூல்ஸ் கலந்துக்கிறாங்க. அதில் பெஸ்ட்டான 12 ஸ்கூல் கலந்துக்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. இந்த ஒவ்வொரு அணிவகுப்பும் நைட் 9 மணிக்கு தொடங்கி அதிகாலை வரைக்குமே தொடருங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒவ்வொரு கார்னிவலையும் ஒவ்வொரு தெருவிலையும் சுமார் 2 மில்லியன் மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு சம்பா ஸ்கூலும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு 4 மில்லியன் டாலர்களுக்கு மேலே செலவிடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கும் சுமார் 587 தெருக்களில் பார்ட்டி மட்டுமே நடக்குதுங்க. ரியோங்கிற கார்ட்டூன் மூவியில் இந்த ஃபெஸ்டிவலை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.